பரந்தூர் விமான நிலையம் அமைக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் குழு நாளை ஆலோசனை நடத்தவுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த ஆலோசனை தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கணும். வணக்கம் அரசி. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் குழு நாளை ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய ஆலோசனையில் 13 கிராம மக்களின் கோரிக்கைகள், நிலம் கையகப்படுத்தும் பணி, இழப்பீடு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, தாமோ அன்பரசன் தலைமையில் ஏற்கனவே குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த குழுவினர் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நாளை முக்கிய ஆலோசனையில் ஈடுபட இருக்கின்றனர். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது நிலம் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து 13 கிராம மக்கள் இன்று பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காஞ்சிபுரம் பரந்தூர் பகுதியில் 2வது சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட இருக்கிறது. இந்த விமான நிலையத்திற்காக சுமார் 4500 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் அரசு புறம்போக்கு நிலங்கள் போக 2000 ஏக்கர் அளவுக்கு விவசாய நிலங்களும் 2000 மேற்பட்ட குடியிருப்புகளும் கையகப்படுத்தப்பட இருக்கின்றன. அதே வேளையில் நிலம் கையகப்படுத்துதல் பணி மற்றும் விமான நிலைய திட்டத்திற்கு 13 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள், அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்ற நிலையிலும் 13 கிராம மக்கள் இன்று பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்படி 13 கிராமத்தை சேர்ந்த மக்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்று வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினர் நாளை முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ளனர். இந்த ஆலோசனையை பொறுத்தவரையில் 13 கிராம மக்களின் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில 13 கிராம மக்களின் சார்பாக பிரதிநிதிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்பிருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைப்பது குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று முக்கிய முடிவெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நந்தினி, அண்மை விவரங்களுக்கு நன்றி.